Hey guys, welcome back to our channel. We are going to drama next part. If you are channel first time, please subscribe and press the bell icon. Press the videos will notification. Okay guys, let's go to the story. In the episode, we are heroine is hero zoo. Phone is charged and dry. So, the phone is off. So, we are going to hero. Daily trip and சொல்லிட்டு அவங்க அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பொறுமையா சைக்கிளை மிதிச்சு போறதுக்குள்ள ரொம்பவே ஈவினிங் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் அங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிடு என்ன நீ இன்னும் போலியா நீ போயிருப்பேன்னு நினைச்சேன் அப்படின மாதிரி சொல்லுவாரு. இல்ல நான் போயிட்டா அப்புறமா நீ வந்து தனியா என்ன தேடி ட்ரிப்பல அத வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின மாதிரி சொல்வாங்க. சாரி என்னால வர முடியல அப்படின மாதிரி அவர் வந்து சொல்லுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இன்னொரு நாள் நம்ம போய்க்கலாம் அப்படின மாதிரி கிளம்பி ரெண்டு பேர் போவாங்க. போற வழியில நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட டிக்கெட்ட தூக்கி டஸ்ட்பின்ல போடுவாங்க. அது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். என்னடா இது இந்த பொண்ணு நம்ம ரொம்ப காக்க வச்சிட்டோமோ அப்படின மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு அப்புறமா மெதுவா அங்க இருந்து நடந்து போய் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பஸ் வந்தனே மேலே ஏறி போயிடுறாங்க. அங்க போய் நின்னுட்டே இருப்பாங்க. நம்மளோட ஹீரோனோட முடி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவர் போட்டிருந்த ஹெட்செட் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு தலைய ஜட போட்டு விடுவாரு. அது ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு சீட் கிடைச்சிரும். போய் ரெண்டு பேரும் அமைதியா உட்காந்துருவாங்க. உட்காந்துடனே என்ன பண்ணுவாருன்னா நம்ம ஹீரோ அவங்க போட்டிருக்க அந்த ஹெட்செட்டை அதோட வயர் எடுத்து போன்ல சரிக்கிட்டு அந்த ரெண்டு பக்கம் காதை வந்து என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் பாட்டு வச்சுட்டு ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப செம்ம ரொமான்டிக்கா இருக்கும் பார்க்கவே. அவர் வர கிட்ட உட்கார்ந்து இருப்பாரு. அது ஜன்னல் ஓரத்துல செம்மையா இருக்கும் பார்க்க. அப்ப வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு சாரி என்னாலதான் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்த எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரியா சொல்லாது என்னோட தப்பு தானே அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதுவா எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த பஸ்ல யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருப்பாங்க. கூட வர பாட்டு ஒரே ஜாலியா குஷியா வந்து ரெண்டு பேரும் வந்து இறங்குவாங்க. இறங்குடி நம்மளோட ஹீரோயின் வந்து அங்கிருந்து ரோட் கிராஸ் பண்றதுக்காக பாப்பாங்க. பட் ஆனா நம்ம ஹீரோ வந்து போன் பேசிட்டே இருப்பாரு. உடனே நம்ம ஹீரோயின் வந்து சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி முன்னாடி போவாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து அவங்களை பிடிச்சிக்கிட்டு எங்க போற இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகா போனை பேசிக்கிட்டே இவங்களை குழந்தை மாதிரி கூட்டிட்டு போவார். பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கும். நம்ம ஹீரோயின் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே போவாங்க. அங்க இருந்து இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டே நடந்து போயிட்டே இருப்பாங்க. அங்க வீட்டாண்ட போனே அவர் கையை விட்டுடுவாரு. கையை விட்டுட்டு சரி ஓகே நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாரு. இவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருந்ததை நம்ம ஹீரோனோட அம்மா வந்து பார்த்துட்டு அவங்க பயங்கரமான டென்ஷன்ல வந்து கீழே உட்காடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனா அவங்க அப்பா வந்து காலை உடைச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லம்மா சரி ஆஸ்ட்ரைட் போலான்னு பார்த்தேன் கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அம்மா பால்கனில இருக்காங்க போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பால்கனிக்கு வருவாங்க. பால்கனிக்கு வந்தோடனே அவங்க அம்மா ரொம்ப கோவமா நின்றுருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம இவ சும்மா கூட வந்ததை பாத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த பையன் யாரு நைபர் பையன் அவன் தானே அந்த பிளம்பர் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. மா இல்லம்மா அவன் இல்லம்மா என்கிட்ட போய் சொல்லாத அவன் தானே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமா பட் ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப்புக்காக தான் வந்தான் மத்தபடி எங்களுக்குள்ள ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மாவும் தங்கச்சியும் பேசிட்டே இருக்காங்க. பட் ஆனா அவரு காதலே வாங்கிக்கவே மாட்டேங்கிறார். அவர் பாடுக்கு அவர் ஒரு உலகத்துல இருக்காரு. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோனோட அம்மா வந்துட்டு என்னாச்சு உனக்கு எதுக்கு அந்த பையன் கூட அடிக்கடிக்கு பேசுற அவங்க கூட வெளியெல்லாம் போயிட்டு வர போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சாச்சா இல்ல நான் சாதாரணமா வந்தேன் ஒரு ஆக்சிடென்டா ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ சரியா படல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசிட்டு இருப்பாங்க. உடனே அந்த டாபிக்கை டைவர்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா உன்னோட ஃபேஸ் எல்லாம் ஏமா அப்படி இருக்கு வயசான மாதிரி ஆயிடுச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவங்களோட அம்மா என்னது ஆமாவா ஐயோ நான் போய் முதல்ல ஃபேஸ் மாஸ்க் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டே இருப்பாரு. அவங்க அம்மா வந்து என்னடா யாருமே பேச மாட்டேன்றீங்க ரெண்டு பேரும் வந்தீங்க போன் பண்ணிட்டே இருக்கீங்க யாருமே கூட ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவங்க தங்கச்சி வந்துமா என்னமா நீ சும்மா நோய் நோய் நோயின்னு இருக்க அமைதியா தான் இல்லம்மா எனக்கே 68 வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாருங்க நம்ம என்னைக்காதான் ஒன்னா இருக்கும் இன்னைக்கு கூட ஒழுங்கா ஸ்பெண்ட் பண்ணலாம் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு கண்ணன் எங்கட போயிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் ஜூக்கு போயிட்டு வந்தேன். ஜூக்கா அப்படின்ற மாதிரி நம்ம சூமோட சிஸ்டர் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆமா ஜூக்கு தான். இல்லையே சரியில்லையே மா இவன் சரியில்லை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல போயிடுவாங்க. நம்ம ஹீரோ மா அவ கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரூமுக்கு போயிடுவாரு. அவங்க அம்மா அவ ஜோக் டு யூ அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்ம பொண்ணு சரியே இல்லைங்க அவட்ட ஏதோ ஒன்று மிஸ்டேக் இருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவ வந்து சரியில்லைன்னா சரியில்லைதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டே சும்மா அமைதியா இருடி நம்ம பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவாரு. அடா அமைதியா இருங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து நம்ம லிதி கால் பண்றாங்க. லிதி கால் பண்ணி என்னடா உனக்கு நாளைக்கு ஏதாவது வேலை இருக்கா அவட்ட அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமாமா நாளைக்கு வந்து அவ பாஸ்கெட் பால் டீமுக்கு என்ட்ரி பண்றதுக்காக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருவாங்க. போனை வச்ச முடிச்சவனே இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினுக்கு லிதி வந்து கால் பண்ணுவான். கால் பண்ணி என்ன நீ அம்மாட்ட போய் சொல்லிட்டு இருக்கியா, அம்மா பாரு எனக்கு கால் பண்ணி கேக்குறாங்க எங்க போய் சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நிவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா நம்மள தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, நாம இதுக்கு மேல உஷாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே படுக்கிறாங்க. படுக்கலாம்னு நினைக்கும் போது இங்க ஹெட்செட் வந்து இடிக்குது. ஹெட்செட்டை எடுத்துட்டு காதுல வச்சுட்டு நம்ம பாட்டு கேட்டுன்னு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசா பண்றாங்க. மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அம்மா வந்துட்டு ஏய் என்ன பண்ற எழு மேல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப மெஸ்ஸியா எழுவாங்க. எழுந்தா ஹெட்செட் எல்லாம் இருக்கும் பாரு, ஹெட்செட் எல்லாம் எப்படி போட்டுன்னு படுத்துட்டு இருக்கமா பாட்டு கேட்டமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஏன் சொல்லுமா டைம் ஆகலையா கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ரெடி ஆயிட்டு கீழே வந்துருவாங்க. நான் கிளம்புறமா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அமுச்சு வச்சுட்டு இந்த பக்கம் அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட இங்க பாருங்க நான் வர வரைக்கும் சும்மா அமைதியா உட்காந்துட்டு இருங்க, நான் போயிட்டு நம்ம பொண்ணு எங்கெல்லாம் போறான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி வேவ் பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வருவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோனை காணவே காணும். பட் ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து கார்ல போறத பாத்துறாங்க. ஓகே இவன் கார்ல தான் போறான், அப்ப பக்கத்துல இருக்க பொண்ணு நம்ம பொண்ணு தான் கன்ஃபார்ம், அவங்க பின்னாடி போகணும் அப்படின்றதுக்காக ஒரு டாக்ஸியை பிடிச்சி பின்னாடியே போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அவங்களோட அம்மா கூட தான் வராங்க, அவங்க கூட அதே காலேஜுக்கு தான் வராங்க. காலேஜ்ல வந்து விட்டுட்டு அவங்க அம்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க எக்ஸிபிஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே சுத்தி பார்த்துட்டே இருக்காங்க. அங்க அவங்களுக்கு ஒரு ஃபிஷ் மாதிரி கண்ணில் படுது, கோல்டன் ஃபிஷ். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவன்கிட்ட எவ்வளவு ரூபா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. 700 ரூபாய். 700 ரூபாய் 400 ரூபாய் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வேலைக்காக போ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி அனுப்பிச்சிருவான். எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடந்து போவாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோட அம்மா வந்துருவாங்க. வந்துட்டு இது கோல்டன் ஃபிஷ் தானே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவன் 700 ரூபாய் அப்படின்னு சொல்லி சரி பேக் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டே இருப்பாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட போயிட்டு ஆண்டி இதை வாங்காதீங்க, இது ஒரிஜினல் கோல்டு ஃபிஷ்ஷே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னமா சொல்ற, இது பார்க்க நல்லா இருக்குமா, அங்க பாரு கோல்டு கோல்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இங்க பாருங்க நான் ஷாப்பே வச்சிருக்கேன், எங்க கிட்ட நிறைய கோல்டு ஃபிஷ் இருக்கு, இது வந்து ஒரிஜினல் இல்ல, அவங்களை ஏமாத்துறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ்ஷே வாங்காம அவங்க வந்து போயிடுவாங்க. அவங்க போன உடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு இங்க பாரு யாருமே இங்க வாங்க மாட்டாங்க, நான் தான் கடைசி, கம்மி ஜாஸ்தி பண்ணி ஒரு 400 ரூபாய் குடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி வாங்கி தொல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குடுத்துட்டு போயிடும். இவங்க ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு செம்ம ஹாப்பியா நடந்து வருவாங்க. பார்த்தா எதிர்த்தாப்புல அவங்க அம்மா, ஆண்டி நீங்க என்ன நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நீ வாங்கிட்டு போற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது வந்து அவன் எனக்கு ஃப்ரீயா கொடுத்தான், சாரி எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டாங்க. இந்த ஓடிடுறாங்க. அப்பா இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்து போறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஆண்டி கிட்ட இருந்து தப்பிச்சு போனா அங்க லிதி இருப்பான். லிதி வந்து என்ன நீ உன்னோட நேம் என்ரோல் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்பான். இல்லடா அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. லிதி வந்து சரி எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுவான். அவன் போன இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ ஏ இவன் சூமோ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு சூமோ நீ தானா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீ என்ன பண்ற, இல்ல இல்ல என்னோட பேரை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக வந்த பாஸ்கெட் பால் டீமுக்கு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லிப்பாங்க. சொல்லிட்டே இருக்கும் போது அங்க இவங்களோட அம்மா வந்து வருவாங்க. அதை வந்து நம்ம ஹீரோன் வந்து பாத்துருவாங்க. ஐயோ இவங்களா, ஏன் அவங்கள பார்த்து என்ன ஷாக் ஆகுற, அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. தெரியாது ஏன் என்னாச்சு, அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் வந்து கேட்பாங்க. அவங்க என்னோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது உங்க அம்மாவா, வா 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 ஓடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து துரன்னு நிறுத்திட்டு வந்துருவாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன ஆச்சு ஏன் அப்படி இழுத்துட்டு வர, அது எங்க அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்க அம்மா தான் யாரு இல்லன்னா அவங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், என்ன ஆச்சு, இல்ல அவங்க வந்து ஃபிஷ் வாங்குறேன்னு சொன்னாங்களா, நான் வந்து இல்லங்க இந்த மாதிரி வேணாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி போய் சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அந்த ஃபிஷ் எனக்கு வேணும் ஆசையா இருந்துச்சா, சரி அந்த கிளைண்ட்டுக்கு வாங்கி கொடுக்கலாம், அவனுக்கு வேற ப்ராஜெக்ட் ஓகே ஆகல அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சு நான் வாங்கிட்டேன், இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி விட அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு. இல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க, நான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே இப்படி பண்ணிட்டப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே நிற்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட அம்மா அவங்க வந்துட்டு இந்த பக்கம் தேடிட்டு இருக்காங்க. எங்க சூமோ போயிருக்கான், சூமோ கூட நம்ம பொண்ணு இருக்காளா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோயின் ஏ வா வா இங்கிருந்து தப்பிச்சு போனோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு ஒரு இடத்துல ஒளிய வைக்கிறாங்க. அந்த பக்கம் ஆண்டி வந்து தேடிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து இப்ப என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்ப என்னோட அம்மா எங்க அம்மா நீனும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கன்னு சந்தேகப்படுறாங்க, அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னது ரிலேஷன்ஷிப்லயா அப்படின்னு கேட்பாரு அவரு. அப்படி கேட்டுன்னு இவங்களும் அப்படியே கண்ணோட கண்ணு ரெண்டு பேரோட கண்ணும் பார்க்க நாம அதை பார்க்க அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்க போடுறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆண்டி வந்து இவங்க எங்க போனாங்கன்னே தெரியலப்பா சே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி அந்த பக்கம் ரிட்டர்ன் போயிடுவாங்க. அவங்க போனே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே மெதுவா நடந்து வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் நடந்து வரத நம்ம லிதி வந்து பாக்குறான். நம்ம லிதிக்கு இன்னும் வயிறு எரியுது. என்ன நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க இங்க, நீ எப்படி இங்க வந்த அப்படின்ற மாதிரி நம்ம சும்மா கேட்பான். நான் வந்து இங்க அம்மா கூட்டிட்டு வந்தேன், சும்மா எதாச்சியா பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்பிடுவாரு. நம்ம லிதி வந்து நம்ம ஹீரோன் கிட்ட என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்னால முடியல அப்படின்ற மாதிரி பெருமூச்சு வாங்குவாங்க. பண்ணுவாங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எங்கள் அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடியா இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன ஆச்சு ஆண்டி கிட்ட இருந்து எதுக்கு தப்பிச்சு ஓடியாரு அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இல்லை அந்த மாதிரி ஆண்டி வந்து தப்பா நினச்சிட்டு இருக்காங்க, நானும் அவனை லவ் பண்ணுறேன்னு தப்பா நினச்சிட்டு இருக்காங்க, ஸோ அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது லவ் பண்ணுறீங்களா, அதான் சொல்றேன் தப்பா நினச்சிட்டு இருக்காங்க, சரி வா வா நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோனோட அம்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே எங்கேயுமே காணும், எங்கே போனாங்கன்னு தெரியல, ஆனால் அவங்க கூட தான் வந்து அவங்க நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மா நின்றுட்டு இருப்பாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோட கார் வருது, காரை விட்டு இறங்கி வந்தோடனே ஆண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது வந்து சும்மா தான்ப்பா வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அம்மா வந்து சொல்லுவாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோட அம்மா வந்துட்டு என்னடா யார் அதான்னு சொல்லி கேட்கும்போது இவங்க நம்மளோட நெய்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ அப்படிங்களா, வாங்க நாங்களும் அங்கே தான் போகிறோம், வீட்டுக்கு ஒன்னா ட்ராப் பண்ணிடுறோம் வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது நீ இவ்வளோ அழகா இருக்கே, நீ யாரையும் லவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து கேட்பாங்க. உடனே நம்ம ஹீரோட அம்மா வந்து ஆமா அம்மா யாரையும் லவ் பண்றானா, அந்த பொண்ணு கூட ரொம்ப அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியா, ரொம்ப அழகா கியூட்டா, ஒருவேளை நாட்டியா இருக்கிறதுதான் இவங்க கியூட்டுன்னு சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் வேற எப்படி இருப்பாங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே ஆன்டி வந்து சொல்லுவாங்க, அந்த பொண்ணு இவனுக்காக காலையில எஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வருதான் அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா வந்து சொல்லுவாங்க. எனது காலையில எஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தா அது கண்டிப்பா அப்ப என் பொண்ணா இருக்காது, என் பொண்ணெல்லாம் எழவே மாட்டா அப்படின்ற மாதிரி புலம்புவாங்க. என்னாச்சு என்ன என்ன பேசுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அம்மா வந்து கேட்பாங்க. இல்ல என் பொண்ணெல்லாம் எழறதே மதியானதான், அவெல்லாம் எங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துடும். நம்ம இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு நம்ம நாளைக்கா பார்க்கலாம். சரி மக்களே, லவ் யூ சோ மச் காய்ஸ், பை பை.